Hi friends, welcome to Ammusathya Radio Channel. In this video, we will talk about all the wheat. So, we will talk about the wheat. We will talk about the night. We will talk about the 6th area. Waste newspaper எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிட்டு லாஸ்ட் எண்டில் வந்து இந்த மாதிரி வந்து கம்மு வச்சு ஒட்டிக்கோங்க இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து இப்போ இந்த ஸ்டிக் மாதிரி இருக்கிறதால லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ரவுண்டாக போல் இந்த மாதிரி கம்மு வச்சு ஒட்டிட்டு ரோல் பண்ணிக்கோங்க சுற்றி வந்து லாஸ்ட் எண்ணிலும் கம்மு வச்சு ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பலூனை வந்து ஊதி நாட் போட்டுக்கோங்க லைட்டாக கம் வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க லைட்டாக கம் வைங்க நான் ரொம்ப வச்சா வந்து பலூன் வந்து உடையாது லாஸ்ட்டு வந்து உடைக்கணும் அப்போ வந்து உடையாது ஸோ வந்து ரொம்ப கம்மியாகவே வந்து பச வைங்க நான் ஏற்கனவே இதில் வச்சுருந்தேன் அதனால தான் சீக்கிரம் ஒட்டுறேன் இப்போ வந்து ஃபைவ் ஃபைவாக வந்து ஓட்டுங்க ஏன்னா வந்து அடுத்தது ஓட்டமெல்லாம் இருந்தது வந்து உடஞ்சிருது இப்போ லாஸ்ட் வந்து ஃபைவ் வந்து ஒரு த்ரீ வந்து வைக்கிறேன் சைடில் கம் வைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ரெண்டு ரோல் இருக்குல்ல பேப்பர் ரோல் அதில் வந்து சைடில் வந்து கம் வைக்கணும் சைடில் மட்டும் நிறையா வச்சுக்கோங்க ரொம்பவே ரொம்ப நேரம் காய வைங்க காய வச்சாதான் கரெக்டாக வரும் இப்போ வந்து நான் பலூனை கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் லாஸ்ட் அது மட்டும் கொஞ்சம் காயாமே உடச்சிட்டேன் ஸோ வந்து அது மட்டும் உடஞ்சிருச்சு அதை மட்டும் நான் ஒட்டிக்கிடுவேன் ஸோ வந்து நீங்கள் நல்லா காய வைங்க இப்போ வந்து லைட் செய்கிறதுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் ரெடி பண்ணி அது இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி லைட் ஸ்டாண்டு வந்து வச்சுட்டு கிஃப்ட் பேப்பரால் அப்படி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் கிஃப்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பல்ப் வந்து பிளெயினாக இருந்தாலும் ஓகே இல்லை அது உங்களுக்கு பிடிச்ச கலர் பெயிண்ட் கூட அரைச்சிக்கோங்க இப்போ வந்து அந்த செஞ்சு வச்ச பேப்பர் ரோல் இருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து லைட் போட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி பிளெயின் லைட் போட்டாலே நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம கலர் லைட் போட்டு பார்க்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்பவே சிம்பிளான மெத்தடை வந்து யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து வேஸ்ட்டு பாட்டில் இது வந்து காயலன் கலரில் கூட கிடைக்கும் இந்த மேலே இருக்க பிளாஸ்டிக் மூடி ரிமூவ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஸோ வந்து இரும்பை சூடு பண்ணி இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ வந்து வேஸ்ட்டு சீடி எடுத்துக்கோங்க அதை வந்து நடுவில் இந்த மாதிரி வந்து கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அந்த தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணால் தான் மின்னும் ரொம்பவே பிரைட்டாக மின்னும் ஸோ வந்து கொஞ்சம் சேஃப்லாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச சேஃபில் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து க்ளூ கன்னை வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க இது ஃபுல்லாக ஒட்டணும் பாட்டில் ஃபுல்லாக அந்த மாதிரி கொஞ்சம் கேப் விடாமல் ரொம்ப கேப் விடாமல் இல்லை லைட் லைட்டாக கேப் விட்டுட்டு ஃபுல்லாக ஓட்ட போகிறோம் இப்போ வந்து ஃபுல்லாக ஒட்டியாச்சு இப்போ நம்ம வந்து லைட்டை உள்ளே போட்டுட்டு லைட் போட்டு பார்க்கலாம் இது வந்து பகலிலுமே அழகாக இருக்கும் ஒரே கலர் போடுங்க இந்த டிசைனுக்கு வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும் என்கிட்ட வந்து இந்த கலர் லைட் தான் இருந்துச்சு ஸோ வந்துச்சு இதை வச்சே மேனேஜ் பண்ணியிருக்கேன் வந்து உள்ள நூல் எடுத்துக்கோங்க பெஃபிகால் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி அங்கே வந்து வச்சுருக்கேன் ஆக்சுவலாக அந்த நூலும் பத்தலை பெஃபிகாலும் பத்தலை நான் வந்து இன்னொரு தடவை எடுத்துக்குவேன் இப்போ வந்து ஒரு பலூனாக ஊதிக்கோங்க ஊதி நாட் போட்டுக்கோங்க இந்த நூலை வந்து கம் போட்டு வச்சுருக்க நூலை வந்து இந்த மாதிரி சுற்றி ஒட்டிக்கோங்க இதுக்கும் நீட்லாம் இல்லை சும்மா நீங்கள் கைக்கு வர்றதுக்கு வந்து சுற்றிக்கோங்க சுற்றிட்டு கீழே வந்து முடிச்சு போட்டுக்கிறேன் இப்போ வந்து மேலே வந்து அப்ளை பண்ணணும் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ப்ரெஸ்ஸை வச்சு
வந்து காயட்டும், காஞ்ச பிறகு இந்த மாதிரி வந்து சுற்றி கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருந்துச்சு, ஸோ வந்து நீட்டாக வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பலூனை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக வந்துச்சு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்மை வச்சு நம்ம அதிகமாக ஒட்டலை, செகண்ட் லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து கம்மை வச்சு ஒட்டணும். ஸோ வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுக்குள்ளே லைட் வச்சு பார்க்கலாம். கலர் சீரியல் பல்ப் இருக்குல்ல, அதை தான் நான் வந்து எல்லாத்துக்கும் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். கலர் லைட் தான் இருக்குது. இப்போ வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்க லைட்டில் வந்து நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்தமாரி பிளைன் லைட்டில் கூட நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இது சிம்பிள் மெத்தட் தான். இப்போ வந்து வேஸ்ட் கம்போர்ட் டப்பாக எடுத்துக்கிறேன். அது வந்து பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து அமௌண்ட் நான் வந்து எழுதிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச நேம் வந்து எழுதிக்கோங்க. இப்போ மேலே வந்து ஒரு மொபைல் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து பென் வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து கத்தி வச்சு நான் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து கத்தி வந்து ஷார்ப்பாக இல்லை, ஸோ வந்து நான் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பாக்ஸ் ஆக்சுவலாக கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது, ரொம்பவே திக்காக இருக்குது. இப்போ வந்து சின்ன ஹார்ட் மாதிரி போட்டிருக்கேன். கத்தியை வச்சு அந்த மேலே வந்து அந்த உருகுனது மட்டும் எடுத்துக்கிறேன். நான் வந்து இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு டிசைன் வந்து நான் வந்து பேப்பரில் வந்து கட் பண்ணி மார்கர் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து கிளிட்டர் பேப்பரை வந்து எடுத்துக்கிறேன். கிளிட்டர் பேப்பரில் ஹார்ட் ஷேப் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். க்ளூ கன்னை போட்டு இது வந்து வெறும் பேப்பர் தான், பேப்பரில் டிசைன் போட்டு அதை வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ சுற்றி ஹார்ட் வந்து ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். வந்து மூடியில் வந்து ஹோல் போட்டுக்கலாம். ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து பல்ப் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. வந்து மூடியில் வந்து டிசைன்லாம் இருந்துச்சுல, ஸோ வந்து அங்கே டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுற்றி வளைய மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பூ மாணி வந்து சுற்றிக்கோங்க. இப்போ லைட்டாக ஃப்ளவர் மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு. ரவுண்டாக குளுகண்ணை வச்சு ஒட்டிட்டு அந்த டப்பாலேயே வந்து குளுகண்ணை வச்சு மூடிலேயே வந்து குளுகண்ணை வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து பார்க்கலாம், லைட் போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டு வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. அது இந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நைஃப் எடுத்து நம்ம வந்து நேராக வந்து கட் பண்ணிக்கிற போகிறோம். சுற்றி இந்த மாதிரி வந்து நேராக வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பலூனில் வந்து லைட்டை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஊதிக்கலாம். நார்மல் சீரியல் பல்பை விட இப்படி அங்கங்கே பிளாஸ்டிக் பாட்டிலை வந்து நம்ம செட் பண்ணால் ரொம்பவே பிரைட்டான லுக்காக இருக்கும். இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ காஃபி கப்பை வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. ஒன்னோட ஒன்றா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேஃபில் வரும். ரவுண்ட் ஷேஃப் வர வரைக்கும் ஒட்டிக்கோங்க. நான் வந்து ஹோல் போட்டுக்கிறேன். நீங்கள் ஸ்டார்டிங்கே ஹோல் போட்டுட்டு கூட ஒட்டிக்கோங்க. க்ளூ கன்னை வச்சு நான் ஏற்கனவே ஒட்டி செஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த டிசைனை வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். நான் செய்கிற மணிக்கே செய்யுங்க, பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், ஏன்னா வந்து டைம் வந்து நிறையா ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது.
இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும், ஒரு ரவுண்டு பால் மாதிரி. இப்போ நம்ம அந்த ஹோல் போட்டோம்ல, ஹோல் போட்ட இடத்துலலாம் வந்து இந்த சீரியல் லைட்டை விட்டு போட்டு, லைட்டை வந்து இன்செர்ட் பண்ணிட்டு க்ளூ கன்னை வச்சு அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெண்டாவதும் பண்ணியிருந்தோம்ல, அந்த இதுலேயும் வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணி பார்க்கலாம். லைட்டு வந்து இப்போ எரியுது. இப்போ வந்து ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு க்ளூ கன் வந்து கரெக்டாக ஒட்ட மாட்டேங்குது. ஸோ வந்து நான் வந்து பின்னை வச்சு, ஸ்டேப்லர் பின்னை வச்சு நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். அது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக நிற்கிது. இப்போ வந்து லைட் போட்டுக்கலாம். இந்த லைட்டை வந்து நம்ம பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லாட்டியும் வந்து ஸ்டோர்ஸில் கூட கட்டி தொங்க விட்டுக்கலாம். ரொம்பவே பிரைட்டாகவும் அழகாகவும் இருக்கும். வீட்டில் இருக்க வேஸ்ட்டான பொருட்களை வச்சு ரொம்பவே சிம்பிளான மெத்தட் யூஸ் பண்ணி தான் இந்த நைட் லேம்ப்லாம் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் சரி பண்ணிக்கிறேன். அப்படி அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.